எது நானுக்கு இல்லை நானுக்கு இது பிரமிப்பா இருக்கு. இந்த மௌனம் வந்து வித்தியாசமா இருக்கு அப்படின்ற மாதிரி நானுக்கு தோணுது. அது வந்து கேள்வி கேக்குதுன்னு அப்புறம் வந்து அது எதையாவது கண்டு பிரமிக்கிறதுன்னா அது அந்நியப்பட்ட அது அந்நியப்பட்டு வெளில வந்துருக்கு அர்த்தம். இங்க நீங்க வெளியே வர முடியாது. போனவன் போனவன் தான், உள்ளே கடந்தவன் தான். இப்போ இந்த பரவச நிலை தெரியறது யாருக்கு? அப்போ பரவச நிலையையும் நானால பாவிக்கப்பட்டது. உங்களுக்கு வந்து ஏதானு தெரிஞ்சதுன்னா அது நான் ஆல்ரெடி அனுபவிச்சது. நம்ப கூடாது. நீங்க யார ஃபர்ஸ்ட் நம்ப கூடாதுன்னா உங்களுடைய நான், உங்களுடைய எண்ணங்களா வர நானை நம்ப கூடாது. அங்கங்க என்னென்னமோ நிலைகள் மாறி தெரிகிற உணர்ச்சிகள் நானுடைய உணர்ச்சிகள் இல்லாமல் வராது. வாங்கிக்கோங்க. கேளுங்க. நீங்க வந்து கேள்வி கேட்டாதான் வந்து நல்ல கேள்வி இல்லையா? அதாவது அந்த பாட்டும் நானே அந்த பாடல்ல வந்து நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே அப்படி அந்த நான்ங்கிறது அசைஞ்சு போச்சுன்னா எல்லாம் மறுபடியும் எல்லாம் பிரபஞ்சமே நமக்கு தோன்றது எல்லா எண்ணங்களும் வர ஆரம்பிச்சுது. அதைத்தான் சொல்றாரு, நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே. அதனால அது அந்த நான் அசையாம இருக்கிறதுக்கு நம்ம ஸ்டில்னஸ்ல நிக்கணும். ஆமா, திருப்பி வந்து நம்மளுக்கு ஸ்டில்னஸ் கிடையாது வராது. நம்ம என்ன ஒப்புவிச்சிடணும். எப்படியா? நம்ம வந்து ஒப்புவிச்சிடணும். சரணடை. நீங்க வந்து நீங்களா ஸ்டில்னஸ்ல இருக்க முடியாது. ஆக்சுவலா ஆன்ம ஞானத்தை கூட அதுதான் கொடுக்கணும். குருன்றவர் நிமித்த காரணம். நீங்க அவ்வளவு பயம்மெண்ட், அதனால உங்களுக்கு வந்து கடைசி நுணுக்கம் வரைக்கும் டீட்டெயில் கொடுக்கறதுக்கு அவர் இருக்கார். அது ஹிட்டும் ஆயிடலாம். அதுவும் அதனாலதான் முதலே நான் சொன்னேன் இல்லையா, ஞானம் அடையிற அந்த அந்த தசையில கூட ஃபுல்லா குருவை விட்டு பிரிய மாட்டானோ. ஏன்னா வந்து இது எங்க போனாலும் மிரட்சி தான் இருக்கும். எந்த புஸ்தகத்தை படிச்சாலும் உங்களுக்கு கசக்கும். இந்த காதல் கொண்டவங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா என்ன என்டர்டெயின்மெண்ட் காமிங்கோ, என்ன தனியா விட்டா போறோம்னு வாங்கல்ல, அந்த மாதிரி ஆயிடுவீங்க. நல்லது கெடுதல் இல்லை. ஏன்னா நீங்க தான் தேவிட்டாதான். இது எல்லாம் உங்க உங்க மூலமா, உங்க புலன்கள் மூலமா, உங்க மனம் மூலமா, புத்தி மூலமா பண்ற அத்தனையுமே ஆன்மீக சாதம் கூட இந்த உலகத்துல ஆல்ரெடி நீங்க கேட்கப்பட்டது. உண்மை பொருள் எழும்பவே எழும்பாது. உண்மை பொருளா இருக்கிறவர் தான் உணர்ந்தவர் சந்நிதியில. உங்களுடைய பக்குவமும் அந்த அளவுக்கு கிரிட்டிக்கலா வரும் பொழுது தப்புன்னு ஓபன் ஆகும். அப்ப ஜீவன் முக்தி கிடைச்சிடும். ஜீவன் முக்தி கிடைச்சாலும் அவன் தெரிய மாட்டான். ஏன்னா வந்து ஐயோ இது வந்து எனக்கு வேற எங்கேயுமே கிடைக்காதுன்றது அவனுக்கு தெரியும். ஏன்னா இந்த சயின்ஸ் மட்டும் வேற எங்கேயும் இருக்காது. பிச்சி பிச்சி வேற என்னமோ அசிங்கப்படுத்தின் இருக்கும் எல்லா சயின்சஸும். தானும் கலங்கப்பட்டு அவனையும் கத்துக்கிறவனையும் கலங்கப்படுத்தி ஆன்மீகத்தையும் கத்து கொடுக்குற எக்ஸ்டர்னல் சயின்ஸா மாத்திரதான் கொடுமையிலும் கொடுப்பேன். கண்ணதாசனும் ரொம்ப அற்புதமா எழுதியிருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா அந்த அது வந்து கனவு காட்சி மாதிரி வரும். ஆனா லைவ் டெமோவா கவிப்பாரு சிவபெருமார். அப்புறம் பாத்தீங்கன்னா யாருக்கோசரம் வர்றாரு எல்லாம் பாருங்க. நீங்க அங்க ஒருத்தர் வந்து மயக்கம் போட்டு பெருமானே நான் என்ன பண்ணுவேன், நானே இல்லாத இடத்துல என்ன வந்து பெருசா ஒருத்தவங்க கூட போட்டி போட சொல்லி இந்த பாண்டிய மன்னன் என்ன துன்புறுத்துறானே, அரச கட்டளையும் சொல்லிட்டு போயிட்டானே, நாளை காத்தால நீங்க வரீர், அரசவைக்கு வரீர், ஹேமநாத பாகவதரை எதிர்த்து பாடுறீர், பாண்டிய நாட்டு மானத்தை காப்பாத்துறீங்க. அவர் தன்னை ஒண்ணுமே இல்லாம ஆக்கி கரைச்சு பாட்டா பாடிட்டு இருக்காரு. தியாக பிரம்மம் வந்து அவர் வாழ்ந்தார். அவருடைய கிருதிகள்ல அவர் வாழ்ந்தார். கிட்டத்தட்ட 700-900 கிருதிகள் எழுதியிருக்கார், பாட்டுகள் எழுதியிருக்கார். அதெல்லாம் என்ன வாழுதல், எடுக்கிற சசங்கங்கள் என்ன வாழுதல், வாழுதல், வாழுதல்னா என்ன, என்னுடைய ஒவ்வொரு செல்லுலயும் அது இருக்குன்னு அர்த்தம். என்னுடைய ஒவ்வொரு செல்லும் இதுதான் வெயிட் பண்ணணும்னு அர்த்தம். பிசிக்கல் கூட
இது பிசிக்கலே எப்படி இருக்குன்னா இது ஸ்பிரிச்சுவல் எப்படி இருக்கும்? டீப் ஸ்லீப் ஸ்டேட்டை பத்தி எந்த அளவுக்கு வந்து புடம் போட்டுருந்தா இருக்கும்? அந்த மாதிரியான ஒரு அடியவர் தவிக்கும் பொழுது பரம்பொருளீஸ் கம்பல் டு டிசெண்ட், இறங்கி வரவழைக்கிறது, அது கனவு மாதிரி வரவழைக்கிறது. ராத்திரியோட ராத்திரியா அடுத்த நாள் அவன் சூழ வச்சுட்டு வந்துட்டான். என்ன ஒருத்தன் ஜெயிச்சான்னா நான் இனிமே பாடவே மாட்டேன் அப்படின்னா எப்பேற்பட்ட அகம்பாவம் இருக்கும், புரியுதா? அப்படின்னா நான்னாலதான், என்னால இந்த பாட்டு கற்றுக்கொள்ளப்பட்டது, என்னால் ஜெயிக்கப்பட்டது, நான் தான் இந்த அகில உலகத்துல இருக்கிற அனைத்து பாடல்களையும் ஜெயித்தவன் அப்படின்னு தன் உடம்போட சேர்த்து அந்த கலையை போட்டு இருக்கிறவங்க தான் இனி வரைக்கும் இருக்கிற எல்லா பாடகர்களும். பாடகர்கள் மாத்திரம் இல்ல, எல்லா விஞ்ஞானங்களும் எல்லா கலைகளும். அங்க இறைவனே இல்லை, நான் இருக்கும்போது இறைவன் இருக்க மாட்டான். நான் என்னால் அப்படின்னு இருக்கும் பொழுது அததான் அவர் சொல்லுவாரு. நீங்க வந்து என்னால, அவங்க ஒய்ஃபும் சொல்லுவாங்க, என்னால என்னால பாட முடியல, நான் பாடுறேன், இத்தனை நாள் கூட நீங்க பாடலன்றது தானே உங்களுடைய பாட்டுக்களுடைய அருமையும் பெருமையும். நான் என்னால உங்களுக்கு என்ன வந்தது, எப்படி வந்தது இது அப்படின்னு அவங்க ஒய்ஃப் அட்வைஸ் பண்ணுவாங்க. அதனால நீங்க மட்டும் என்னமோ பொழுது விட்டுட்டு நீங்க போயிட்டு வாங்க. ஆனா அவருக்கு அந்த பேச்செல்லாம் வரல. ஏன்னா கரைஞ்சவங்களுக்கு வந்து தனியா பிடிக்கிறதுக்கு ஒண்ணுமே இருக்காது. குழந்தையும் ஒரு ஞானியும் ஈக்குவல். அதனாலதான் ஒரு ரமண மகரிஷி என்ன சொல்றாரு, ஐயோ கோல்டன் ஜூபிலியா, இந்த உலகத்துக்கு உங்களுக்கு எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, ஆள விடு, ஆள விடு, புரியுதா? அந்த மாதிரி இங்க இறைவனோட போட்ட கட்டும் அவனுக்கு ஊடா கரைஞ்சு போனதும் திருப்பி வர்றதே கிடையாது. நோ கமிங் பேக் டு திஸ் வேர்ல்டு. என்னவோ வந்து அது செயல்களை கொடுக்கறது, சச்சங்களை கொடுக்கறது, உணர்வா இருந்துகிட்டே இருக்கு. அதை உடனடியா பரிமாறப்படணும். ஒத்தர் இருந்தாலும் சரி, 750 கோடிக்கு போனாலும் சரி, நம்ம பணி செய்து கிடப்பதே, பணிவு செஞ்சு அதை சொல்லிட்டே இருக்கு அப்படின்னு ஒப்ப பண்ணிட்டு இருப்போம். அந்த பிக்சரைசேஷன் பார்த்தீங்கன்னா அங்க போய் ஒத்தர் உழுந்துருவாரு, எனக்கு தெரியாதுப்பா, அதுதான் கரெக்டுப்பாங்க. அப்ப ஏதாவது கொஞ்சம் வச்சிருந்தாரா, எப்படி பாட போறேன், காத்தால விடிய போறது அப்படி ஒண்ணுமே கிடையாது. அப்படியே மயக்கமா விழுந்துட்டாரு. நீ என்ன பண்ணியே பண்ணிக்கோ, நான் மொத்தத்துல அவன் காட்டெல்லாம் போட்டான், நான் போக மாட்டேன்றதை விட நான் இல்லை போறதுக்கு, அரசவைக்கு போறதுக்கு நான் இல்லை, பாடுறதுக்கு எதிர்த்து நின்று பாடுறதுக்குலாம் இது என்னது இறைவனோட பிரபஞ்சம், அவன் சொன்னானா அவன் பழையம்மா, நீ அதுக்கு மேல பழைய பொறுமா, நீ அதுக்கு மேல பழைய. இதை வச்சிருந்து பாண்டிய நாட்டெல்லாம் சூதுக்கு வைக்கிற மாதிரி, அவன் பாட்டுக்கும் பாண்டிய நாட்டுக்கும் என்னைய சம்பந்தம், பாடினா பாடிக்கோ, ஜெயிச்சுன்னு போய்க்கோ, அவ்வளவுதானே சொல்லுவான். ஆனா இத வந்து ஒரு அடியாரை கம்பல் பண்ணும்போது இறைவன், புரியுதா? ஏன்னா அடியார்ன்றவர் யாரு, தானே இல்லாதவர், பொய்ய பொய்யன்னு களைஞ்சவர், அழிச்சவர். அதுக்கு பிக்சரைசேஷன் எப்படி எல்லாம் விடுதல காமிச்சாங்க, கிடக்காரு அதுல ஒரு வேக்கிங் ஸ்டேட் வரா மாதிரி, அந்த வேக்கிங் ஸ்டேட்ல ஒரு விறகு விட்டி மாதிரி வந்துட்டு அவர் களைப்பா வந்து அங்க வரா மாதிரி. ஏன்னா மக்களுக்கு அப்படி எடுத்துட்டு போனான்னு உண்மையா நடந்தது, நடந்ததுதான் இங்க பெரிய புராணம் பூரா எல்லாம் நிகழ்ந்தவைகள். வந்து படுத்துக்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் கொசு வடிக்கிற மாதிரியும், வேற யாருக்கும் கேட்கல. அந்த அவருடைய இது இருக்குல்ல ஆர்கெஸ்ட்ரா, 10 பேர் உட்கார்ந்து எல்லாம் தூங்கிட்டு இருப்பான். இவர் மாத்திரம் திடீர்னு இருக்கு கனவு மாதிரி, ஜன்னல் வழி எட்டி பார்த்தா கிளியரா 9 சிவாஜியும் என்னமோ உட்காந்துட்டு இருப்பான். ஒருத்தர் மிருதங்கம், ஒருத்தர் நட்டு வாங்கம், ஒருத்தர் ஃப்ளூட்டு, ஒருத்தர் ஜால்ரா, ஒருத்தர் கஞ்சீரா, ஒருத்தர் பாட்டு. அப்ப கருத்து எங்கேயோ இருக்கு. கூத்தும் கூத்தின் முறையும் காட்டும் என்னிடம் கதை சொல்ல வந்தாயோ. கூத்துன்னா என்ன கூத்து? அது திருக்கூத்து, அம்பலக்கூத்து, பேரறிவனோட கூத்து. நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனேன்னு சொல்லப்படுற அப்பேற்பட்ட விஷயம் அது. ஏன் ஆழ்ந்த வரக்கத்துல சுப்சாப் கம்ப்ளீட் சாதகமே கிடையாது. ஆன்மீகம் அது, லௌகீகம் அது. அதனாலதான் ஃபர்ஸ்ட் ஆன்மீகம்னு ஃபர்ஸ்ட் பிரிக்கதே பயங்கர கொடுமை. அதுக்கப்புறம் அதுலேருந்து வேற லௌகீகமா, புரியுதா? லௌகீக வாழ்க்கைக்கும் ஆன்மீக வாழ்க்கைக்கும் எல்லாம் எதிர்பதங்கள். சோ 9 விதமான ஆர்கெஸ்ட்ராவும் இதுவும் தத்ரூபமா அவர் கண் எதிர்க்க
ஐம்புலன்கள்ல பர்சீவ் பண்றார். பர்சீவ் பண்ணதும் இல்லாமல் பிரமிச்சு போய் அவர்கிட்ட வந்து கேட்க வரா மாதிரியும் அவரை கேட்க வைக்கிறதும் அதுதான். இது ஆக்சுவலா வந்து அவருக்கு கூட கிடையாது, யாரு பானபத்திரருக்கு கூட கிடையாது, உலகத்துக்கு வந்து நான் யாருக்கு வரேன்னா ஆனாகவே கரைந்த உருவழிந்த அகந்தைகளுக்குத்தான் நான், இல்லாட்டி இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற கோவில்லாம் நான் இல்ல. பொறுமா, அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு நாயன்மார்களுக்கு அப்புறம் அப்புறம் நாயன்மார்களே இல்லையா கேக்குறேன். அப்படின்னா என்ன மனம் லெவலுக்கெல்லாம் அப்படி கொஞ்சம் கூட உள்ள திரும்புறவங்க கூட இல்லை. அவங்க ஒவ்வொரு நாயன்மார்கள் கதையிலையும் பாருங்க, எல்லாரும் எண்ணங்களுக்கு பக்கத்துல அருகில லைஃப் ஸ்டைல்லயே இருப்பாங்க, லிவிங்ல இருப்பாங்க. ஒரு திருக்குறிப்பு தோண்டாம வண்ணா வந்து அவன் உணர்ச்சியில இருப்பான். ஆன்மீகத்தை உடனே வந்து வெளி பேச்சாக்கி சொற்பொழிவாக்கி மெத்தடாக்கி ஒன்று ஒன்றுத்துக்கும் உங்க புத்தி எல்லாம் இன்னும் குடைஞ்சு வெளியில திருப்பி விட்டு கொடுமை, இது ரொம்ப கொடுமை நடக்கிறது. ஸோ அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு நாயன்மார்களுக்கும் இல்லையா, அவங்க வாழ்ந்த விதமே எல்லாத்தையும் காமிக்கிறது. ஸோ லைவா வந்ததுக்கு லைவா டெமோ நடக்குது, பாட்டு நடக்குது. அப்புறம் என்ன பண்றாரு அவர், ஆச்சரியம் பொங்க பொங்க பொங்க, ஏம்பா நடந்தது ஒரு தேவகானம் போல் இருக்கு. தேவகானம் நடந்திருக்கு போல் இருக்க, நின்ற பொருள்கள்லாம் அசைஞ்சது, அசைஞ்ச பொருள்கள்லாம் நின்றது அப்படின்றாரு. ஆக்சுவலா ஆழ்ந்த வரக்கத்துல எல்லாம் வந்து இல்லை, அந்த அசைவு நிற்றல்ன்றது ரெண்டு கிடையாது. ஒரு அசைவில் ஆக்சுவலா பிறப்பு இறப்பு ரெண்டும் அசைவு, ஒரு அசைவுல வந்து தைரியம் கோழைத்தனம் அசைவு, ஒரு ஒரு அசைவுல வந்து நல்லவன் கெட்டவன் அசைவிக்கப்படுகிறான். உணர்ச்சிகள்ல பொருட்கள்ல எல்லா விதத்திலையும் எல்லா இரட்டைகளும் உற்பத்தி ஆகுது ஒரே அசைவுல, எல்லா இடத்துலையும் முக்கியமா மனித மனத்துல. அது பிரமிச்சு பிரமிச்சு நிக்கிறது, எண்ணத்துல பிரமிச்சு நிக்கிறது, உணர்ச்சியில பிரமிச்சு நிக்கிறது. அதை உறுதிப்படுத்துறது தான் வந்து இங்க வந்து அடியார்களுடைய பிறப்பு. எப்படிப்பா யாரு என்ன பானபத்திரர் தாங்க, அவர்கிட்ட கொண்டு போய் விட்டாரு, உள்ள சேர்க்கவே இல்லையா மனுஷன். ஸோ அவர் தூரத்துல இருந்து பாடுறத கேட்ட பாட்டுல ஏதோ ஒரு பாட்டை எடுத்து கத்துனே கதறனே அப்படிதான் சொல்லுவார், கத்துனேன் கதறனேன்னு சொல்லுவார். ஏன்னா இங்க எல்லாம் இறைவன் சொத்துங்க, கம்ப்ளீட்டா இறைவன் சொத்து. தோடுறதுக்கு உள்ள ஃபர்ஸ்ட் தோடுறதுக்கு அருகது இல்லை, அதை வெளியில ஆளுமை கொண்டாடுறது அறியாமையில தான் கொண்டாட முடியும். உங்களுக்கு வர எண்ணத்துல கூட நீங்க கொண்டாடுறதுன்னா அப்படிதான் கொண்டாட முடியும். அதனால எந்த உணர்ச்சியும் மேன்மையோட உணர்ச்சியும் கிடையாது, கீழான உணர்ச்சியும் கிடையாது. இரட்டைகள் ஃபர்ஸ்ட் உருவாகாது, அதை பாக்குறீங்கன்னா அதுக்கு பழகிட்டீங்க, அதனால பார்த்துட்டு இருக்கீங்க, திருப்பி திருப்பி அது வந்துகிட்டு இருக்கு. இது தவிர உங்களுக்கு ஒன்றும் தெரியல, அதனால அது நடந்துகிட்டு இருக்கு. இதை வந்து தடுத்து ஆட்கொள்ளுகிறவர் தான் குரு. அந்த சந்நிதி வந்து இது இது வந்து அப்புறம் இதை வந்து புத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வைரத்தை வேற எதாலையுமே கட் பண்ண முடியாதான், பெரிய வைரத்தை வேற எந்த வைரத்தாலையும் கட்ட முடியாது. எதால கட் பண்ண முடியும், அதே மாதிரி இன்னொரு வைரம் வேணும், இன்னொரு வைரத்தால தான் ஒரு வைரத்தை கட் பண்ண முடியுமா. அது போல வஜ்ரச்சேதிக்கான்னு இது அகந்தைய உடைக்கிறது சரிங்களா, அதுக்கு வந்து நிரூபணம் பண்ண முடியாது. ஆன்ம பொருளை நிரூபிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆழ்ந்த உறக்கத்தில் நீங்க எப்படி நிரூபிப்பீங்க சொல்லுங்க, தூங்க பண்ணா நிரூபிக்கலாம் அவ்வளோ, ஆன்ம ஞானம் அடைஞ்சா நிரூபிக்கலாம், ரெண்டே விதத்துல நிரூபிக்கலாம். நிரூபணம் ஆற வரைக்கும் உனக்கா அது அனுபூதி ஆற வரைக்கும் தூக்கத்தை தூக்கத்துல இருக்கு இல்லாம இல்ல, நீ இல்லைன்னு சொல்ல முடியாது இருக்குன்னு சொல்ல முடியாது கரெக்டா. ஞானியோட வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கும், அவர் வந்து எண்ணம் இருக்கு ஆனா எண்ணத்துல இருக்க மாட்டார், ஆனா ஆன்ம பொருளா இருக்கிற தன்மையில இருப்பார். அதனால ஆன்ம பொருள் சத்து, எண்ணம் சத்து. எண்ணமா இருந்தா துன்பம், உணர்ச்சியா இருந்தா துன்பம். ஸோ உணர்ச்சி வசப்பட மாட்டார், ஆன்மா உணர்ச்சிகளையும் எண்ணங்களையும் கடந்தது. கடந்ததுன்னா அங்க கிடையாதுப்பா பொய்ப்பா, அதனால அதுவாகவே இருக்கார், அதனால ஆனந்தமாகவும் இருக்கார். அதனோட தன்மை ஆனந்தம், இதனோட தன்மை துன்பம் துக்கம், இதுலயும் இருக்க மாட்டார். அப்புறம் இது வந்து ஜடம், அது இருக்கிற காலத்துல ஆரம்பத்துல நடுவுல கடைசியில துன்பப்படுத்திட்டு போயிடும், ஜடம் தான் போகும் வரும்.
ஏன்னா பழைய வாசனையிலாம் போகுது, பழைய வாசனையிலாம் வர்றது. தினம் தினம் பகல் வேலை வர மாதிரி, தினம் தினம் மனம் வர மாதிரி நம்மளுக்குள்ள, புரியுதா? ஒரு கும்பல் வருது ஆக்சுவலா, நம்மளுக்கு தெரியல. இந்த இந்த கண்ணுக்கு முக்கியத்துவம் எப்படி வருது? காட்சியினால. காட்சியும் கண்ணும் ஒண்ணு. காட்சிக்கு போகாம நீங்க கண்ணை வந்து அறிவு லெவல்லயே நிறுத்தலாம். பார்வை எங்க பார்க்காதீங்க, அதை பார்த்தேன்னா உனக்கு மனசு வந்து சலனம் மாறுது, சரி பார்க்காத அப்படின்னு கண்ணை கட்டுப்படுத்தணும். கண்ணுக்கும் அதிசூக்கமா இருக்குது மனம். ஸோ மனத்திலேயே கண்ணையே கண்ணையே இரலவெண்ட் ஆக்கினா அடுத்த லெவல். மனத்துக்கும் அதிபதியா இருக்கிறது புத்தி. புத்தி லெவல்லயே அங்கேயே கவனங்கள் அத்தனையுமே வந்து புறநாட்டம் எதுக்கு, புறக்கவனம் எதுக்கு? பிறந்துட்டோம், கதாபாத்திரங்கள் ஆட்டோமேட்டிக்கா சங்கமிச்சிருக்கு, நீங்களா வாங்கின பட்டங்கள் கிடையாது எதுவும். பிறந்த உடனே புள்ள ஆம்பளையா இருந்தா, கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவனே கணவன், குழந்தைய பெற்றுக்கிட்டா அவனே தகப்பன், தாத்தாவானா பேரனை பெற்றா அவனே, நாட்டை ஆண்டானா அவனே அரசன். இதெல்லாம் அக்வைர்டு கிடையாது, எல்லாம் பிராரத்த கர்மா, எல்லா கர்மாக்களும் சொல்லிட்டு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இங்க நீங்க நீங்கன்னு சொல்ற அந்த புத்தியால நிகழ்ந்தது ஒண்ணுமே கிடையாது. ஸோ புத்தியில கவனத்தையே புரிஞ்சல்லாம விட்டீங்கன்னா உதிக்கிற இடத்துல இருப்பீங்க. உதிக்கிற இடத்துல இருப்பது எது? அகந்தை பாவம். மாறாமல் இருக்கிறது கூட அகந்தை பாவம். நான் எதுவும் மாற மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அந்த டைட்னஸும் கூடாது. மாற்றம் மாற்றமின்மை, இந்த பேச்சே எனக்கு வேண்டாமே அப்படின்னா அது பேர் என்னவா இருக்கும்? ஒப்புவித்தல், சரணடைதல். ஸோ நீங்க என்ன அறிங்க? அறிவு 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 அறிவுனுடைய ஃபைனஸ்ட் பாயிண்ட்டுக்கு போறீங்க. உதிக்கிற இடத்தையே வந்து அந்த தனி அறிவா இருக்க விடாமல் சதா நீங்க இருக்க ஆரம்பிச்சிங்கன்னா என்ன அறிங்க? எல்லா அறிவாகவும் மாறுறீங்க, மொத்த அறிவா மாறுறீங்க, புரியுதா? When you become nothing, when the center becomes nothing, extinct, when the center becomes extinct, it becomes everything, everything of intelligence. ஒளியே என்ன சொல்றாங்க? பிரபஞ்சம் பூரா இருக்கிற ஒளி, அதனோட ஸ்பீடு தான் பிசிக்கல் மேட்டர்ல ஹையஸ்ட் ஸ்பீடு லைட்னோட தான். அதனால அது ஒரே செகண்ட்ல எல்லா இடத்துலயும் இருக்கு. இட் இஸ் அட் ஆல் பிளேசஸ். அதனாலதான் பகல்ல பார்த்தா பெரிய வானமா தெரியுது, சூரிய வெளிச்சமும் சேர்ந்துக்கிறதுனால நீல கலர்லாம் வேற கொடுக்கறது, புரியுதா? உண்மையில கலருக்கு ஒண்ணுமே கிடையாது, நிறமற்றதுதான் வந்து ஒளி. ஆனா ஊடகங்கள் மூலமா வரும்பொழுது நிறத்தெல்லாம் அது கற்பிக்கிறது. அதே போல உணர்வு பெருவெளியான அறிவு தான் நம்மளுடைய சொரூபம். இங்க தனியா வந்து எந்த சைலன்ஸும் கூட நம்ம வந்து அனுபவிப்போனா உள்ள இருந்து அனுபவித்துக்கு தனி மனமும் இல்லை, தனி எண்ணமும் இல்லை, தனி அப்சர்வரும் இல்லை, தனி தியானிப்பவனும் இல்லை, தனி கவனமும் இல்லை, எதுவும் இல்லை. அந்த பீஸை தான் நம்ம டேஸ்ட் பண்ணணும், சரியா? இப்போ என்ன பண்ணலாம்? அடுத்த செய்யுள பார்த்துட்டு வி வில் கோயின் ஃபார் இன்னொரு செஷன், சரியா?